அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்விரை பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மந்த யோகம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம் லக்னத்திலேயே சூரியனும் புதனும் தனுசில் சுக்கிரன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக மிதனத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது இன்று என்ன செய்யலாம் கடன் தீர்க்க பணியாட்களை விடுவிக்க மின்சார சாதனங்கள் வாங்க சொத்து விஷயங்கள் பேச நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாகப் பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள் ஆனால் அடுத்தவர்களை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் நீங்க அப்படிதாங்க தாங்க ஆரோக்கியமாக எல்லோரும் இருக்கணும் சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு தாங்க நீங்கள் நினைப்பீங்களே தவிர அடுத்தவங்களை அழ வச்சு பார்க்கறது அறவே உங்களுக்கு பிடிக்காதுங்க எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க எங்க போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க இருந்து வந்த குழப்பம் தடுமாற்றம் இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க பெற்றோரின் ஆசிர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க அம்மாவோட ஆரோக்கியத்திலேயும் நீங்க அக்கறை காட்டுவீங்க அன்பா அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்க மனசில் இருக்கிற சின்ன சின்ன சங்கடங்கள் உடம்பில் இருக்கிற நோய்கள் அதெல்லாமே ஓடி போயிடுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சனி பகவான் உட்கார்ந்து அதனால எதிர்காலத்துக்கு வேண்டிய சில சேமிப்புகள் சில பொருள்கள் வாங்கி வைக்கிறது தங்க நகை வாங்கி வைக்கிறது அல்லது வந்து இடம் வாங்கி போடுறது இந்த மாதிரியான புது முயற்சிகள் சேமிப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் மனசுக்குள்ளார ஒரு யோசனையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு நீச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்து அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க சின்ன சின்ன புதிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை கூட இன்னைக்கு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் திடீர் லாபம் உண்டு அதே மாதிரி உத்தியோகத்துல சின்ன சின்ன சலுகைகள் சின்ன சின்ன வாழ்த்துக்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களைத் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே வாழ்க்கையின் யதார்த்தங்களை மெல்ல மெல்ல தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் நிரந்தரம் என்று எதுவுமே கிடையாது ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு வரும்போதும் பெருங்கையோடு வந்தோம் போகும்போதும் கை வீசிட்டு தான் போகப் போகிறோம் நடுவில் என்னத்துக்கு எல்லாத்தையும் வாரி குவிச்சுக்கிட்டு என்ன அத்தியாவசியமாக தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்ப்போமேன்னு எங்கும் எப்போதும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கும் உண்டுங்க தடாலடி முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி கராராக பேசி சில காரியங்களை இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டுங்க புதன் உங்களை பார்த்துன்னு இருக்கார் அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க அவங்க கிட்ட சில விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு பகிர்ந்துப்பீங்க அவங்களும் பல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு வக்ரகதியிலேருந்து விடுபட்டு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு நாம ஏன் சின்னதாக ஒரு தொழில் தொடங்கக்கூடாது நாம ஏன் சின்னதாக ஒரு முதலீடு போட்டு நாம் தொழில் தொடங்கி ரெண்டு பேருக்கு வேலை தரக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலும் புது முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் தாங்க வியாபாரத்துலேயும் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க அதே போல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமார் தான் மாலையில் நல்ல செய்தியில் எதிர்பார்க்கலாம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரர்களே நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் ஆமாங்க நாம் தாங்க நம்மளை ஆறுதல் படுத்திக்கணும் சில விஷயங்களை வந்து நாம் மறக்கிறதுனால நமக்குள்ளார ஆறுதல் கிடைக்கும் சில விஷயங்களை வந்து கடந்து நாம் போயிட்டோம்னாலும் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் அடுத்தவங்கள்ட்ட போய் நாம் கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு ஏதாவது சில விஷயங்களை சொல்லி ஆறுதல் தேனோம்னா அது பிறகு ஆபத்தில் போய் முடியுங்கிறத தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு தன்னைத்தானே வழிநடாத்தி சென்று கொள்வதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய சோகத்தை தன்னுடைய கரங்களாலேயே துடைத்து தூக்கி எறியக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து நிதானமாக இருக்கணுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்னதாக சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும் நாம சும்மா இருந்தாலும் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்க நாம ஏதோ எதார்த்தமா பேசினாலும் கூட அதை கொஞ்சம் வில்லங்கமாக்கி எதோ பேசுறாங்க இப்படி எல்லாம் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு தவிப்பு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார கடந்து போன சில நிகழ்வுகளை நினச்சி பேசின்னு இருக்கிறத இன்னைக்கு தவிர்க்க பாருங்கள் அந்த மாதிரி யாராவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பேச்சு ஆரம்பித்தா கூட அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு பார்க்கலாம் அதில் தான் முடிஞ்சு போச்சு இல்லை அதே ஏன் இப்போ பேசிட்டு அப்படின்னு அதை கடந்து வருவது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான் லாபம் வந்து கொஞ்சம் சுமார் தான் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி யாரையும் பகச்சிக்காமல் பொறுமையாக இருந்துடுறது நல்லதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் எதிர்பார்த்து வாழறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அடுத்தவங்களுடைய நிழலில் வாழறது அடுத்தவங்க உழைப்பில் பிழைப்பு நடத்துறது அதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காது நாம் நம்ம காலில் நிற்கணும் நம்ம வந்து வேறு சிந்தி உழைச்சி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்பத்தை கௌரவமாக நடத்தணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு அதில் வெற்றி நடை போடக்கூடியவர்கள் விடாமுயற்சியாக வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ராசிநாதன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்கும் இப்போதான புதுசாக வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளார மிக்ஸி வந்து பழுதாயிடுச்சா அப்படின்னு சில பொருட்கள் வந்து பழுதாகி செலவுகள் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அதுவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகனுக்கு திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கீங்க நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க உறவினர்கள் நண்பர்கள் திடீர் வருகையால் இன்றைக்கி வீடு வந்து ரொம்ப கலகலப்பாக மாறும் சந்தோஷமாக மாறும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வருவீங்க தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆனால் சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சந்தங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க இரவு நேர பயணங்களை பொதுவாகவே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல மேற்கொண்டு வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்காக சில உதவிகள் கிடைக்கும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க கூட வேலை பார்க்குறவங்கள பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் மூன்று மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு விளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது மிகப்பெரிய பலமல்ல தன்மை தாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது தான் மிகப்பெரிய பலமாகும் ஆமாங்க அடுத்தவங்கள நாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் நம்மளை நாம் கட்டுப்படுத்தினோம்னா தானே அது சரியாக வரும் அதனால தாங்க அடுத்தவர்களை திருத்துவதற்கு முன்பாக தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடிய சீர்திருத்தவாதிகள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கைக்கு வரும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க மூத்த சகோதரங்கள் அண்ணா அக்கா மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க பிரபல யோகாதிபதி செவ்வாய் பணி இரண்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால யார்கிட்டயுமே குடும்ப ரகசியத்தை சொல்லிக்காதீங்க யாரையும் நம்பி விலை உயர்ந்த பொருட்களை ஒப்படைக்காதீங்க அதெல்லாம் பின்னால் வந்து கொஞ்சம் சிக்கலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் நினச்சி யோசிச்சு யோசித்து பார்த்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக வராதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு படிப்பு அதிலையும் நல்லா வருவாங்க வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் அவங்களுக்கு கூடி வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப லாபமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் வெற்றியை எதிர்பார்க்கலாம் புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட அதுக்கான முயற்சியிலையும் இறங்கலாங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும் எல்லா வகையிலுமே மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இரு இருக்குதுங்க ஆனா கண்டக்சனி இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் ஈகோவும் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எல்லாட்டையுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால புதுசாக ஒரு தேடல் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்கும் புத்தகங்கள் படிக்கிறது தன்னுடைய தகுதியை கொஞ்சம் மேம்படுத்திக்கிறது நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே உங்களை ஒதுக்கியவர்களெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது உண்மையானவர்கள் அன்பானவர்கள் யார் என்பதனை கண்டுபிடிக்க உங்களுக்கு வாய்ப்பு தந்தவர்களே அவர்கள்தான் ஆமாங்க அதனால தாங்க ஒதுக்கி தள்ளினவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நாம் எந்த இடத்துல ஒதுங்கணும் யார் கூட இருக்கணுங்கிறத கண்டுபிடித்து எப்பொழுதும் அதற்கு தகுந்தாற் போல நல்லவர்களுடன் பழகி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க நம்மளை எல்லாரும் மதிக்கிறாங்களா இல்லையா அல்லது ஒரு சிலர்லாம் நடிக்கிறாங்களா சிலர்லாம் நம்மளை ஏமாத்துகிறாங்களா இந்த மாதிரின சந்தேகமெல்லாம் ஒரு பக்கம் வர செய்யுங்க ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால நாம் சரியாக தான் இருக்கிறோமா அல்லது ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோமா நம்ம நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம குறிக்கோளில் நாம் வந்து ஜெயிக்கிறோமா இல்லையா இல்லை ஏதோ ஒரு கனவுல நாம் வாழ்ந்துருக்கிறோமா அப்படிங்கிற கேள்விகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க இருக்குங்க உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய குறிக்கோளை லட்சியத்தை அடையக்கூடிய வகையில் தான் நீங்கள் போயின்னு இருக்கீங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இன்றைக்கு திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு அதே மாதிரி பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகஸ்தானம் உங்களுக்கு இன்றைக்கி வலுவாக இருக்குது ஏன்னா சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதில் வந்து சந்திரனும் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் எல்லாம் உண்டுங்க திடீர் லாபம் எல்லாம் உண்டு புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான முயற்சிகள்லேயும் நீங்கள் இறங்கலாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்தும் காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு வேற்றுமொழி மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமாக இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க எல்லா வகையிலும் சந்தோஷமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் மூணு மணிக்கு பிறகு அமோகம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தில் அங்கிருந்து தான் உங்களுடைய வெற்றிக்கான மையப்புள்ளி ஆரம்பமாகிறது ஆமாங்க எதை நாம் வந்து செய்யக்கூடாதுன்னு எல்லாம் வந்து நம்மளை வந்து புறக்கணித்தார்களோ எதில் நாம் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் தடுத்தாங்களோ அங்கேருந்து தான் நீங்கள் எப்போயுமே முன்னேறுவீங்க அதென்னா அவங்க நம்மளை தடுக்கிறது அதென்னா அவங்கள நம்மளை வந்து மறுக்கிறது அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் இந்த நிலைமையை நம்ம மாற்றி காட்டணும் இதே இடத்துல நான் எதிர்த்து ஜெயிச்சு காட்டுறம்பார் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அடிமனதிலே உறுதியாக இருந்து கொண்டு சில உறுதிகளை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வா உட்கார்ந்துருக்காருங்க பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும் பெரிய வாய்ப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பிள்ளைகளை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது இன்னொரு பக்கம் சங்கடப்பட வேண்டியதாக இருக்குது ஏதோ பரவாயில்ல சாமர்த்தியமாக வாழ்ந்தாங்கன்னா போதுன்னு சொல்லி சமாதானப்பட வேண்டியதாகவும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கும் ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை உட்கார வச்சு ரொம்ப யோசிக்க வைக்கிறாரு கடந்த காலத்தில் காசு பணம் கையில் இருந்தப்ப எல்லாத்தையும் வாரி அரைச்சிட்டோம் யார் யாருக்கோ எது இதெல்லாம் நாம் வந்து சிறப்பாக செய்து கொடுத்தோம் மற்றவங்க வீட்டு விசேஷங்களெல்லாம் நாம் வந்து கிராண்டாக பண்ணோம் ஆனால் நம்ம வீட்டு விஷயத்தை விசேஷத்தை இப்படி வந்து எளிமையாக செய்ய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க உங்களுக்கு லாபகரமாக இருக்குது வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுமீங்க பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் மூன்று மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஊருக்காக வாழாதே உனக்காக வாழ பழகிக்கொள் ஊர் என்பது ஒரு ரயில் பயணம் அவரவர் நிறுத்த வந்தவுடன் அவரவர்கள் இறங்கி போய்விடுவார்கள் ஆமாங்க ஊர் என்ன நினைக்கும் ஊர் என்ன சொல்லும் ஊரில் நாலு பேர் என்னை பற்றி என்ன பேசுவாங்க இப்படியெல்லாம் ஊருக்கு பயந்து பயந்து உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க அதனால தாங்க இப்பெல்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும் நான் நானாக இருந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தனித்திறமையால் முன்னுக்கு வர கூடியவர்கள் வளரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே அலைச்சல் தான் சந்திராஷ்டமம் சிரமப்பட்டீங்க சில எல்லாம் வந்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்களா இல்லை இகழ்ந்து பேசுகிறாங்களான்னு தெரியாமலும் கொஞ்சம் குழம்பின்னு இருந்தீங்க இன்னைக்கு ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க ஆனாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமும் இருக்குதுங்க அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்ல ஜெயிச்சு காட்டுவீங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல நீச்சகதியில் கதியில் இருக்கிறாருங்க அப்படி இருந்தாலும் கூட புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க ஆனாலும் கடந்த ரெண்டு மூணு நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வியாபாரம் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டாலும் எதிர்த்து பேசாமல் பதில் சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா காசு கொடுக்குறாங்கல்ல அதை நம்ம பார்த்து நடந்துக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் சில விமர்சனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி இருக்கும் அதை எல்லாம் வந்து பொருட்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டு அது உண்மை அதனால் சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டு காணாமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க விளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் மனிதனின் ரத்தம் எல்லாருடைய ரத்தமும் சிவப்பு தான் எவ்வளவு சிவப்பாக இருந்தாலும் எல்லாருடைய நிழலும் கருப்பு தான் வண்ணங்களில் அல்ல வாழ்க்கை எண்ணங்களில் தான் இருக்கிறது ஆமாங்க பார்த்த உடனேயே அவங்க என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா பழகிறதுக்கு அழகாக இருக்காங்களா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க நல்ல காரியங்கள் நல்ல உதவிகள் எல்லாருக்கும் செய்கிறாங்களா நல்ல மனநிலை உடையவர்களாக இருக்கிறாங்களா இதையெல்லாம் பார்த்து பார்த்து எப்பொழுதும் நல்லவர்களையே நாடி செல்லக்கூடியவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எதுவுமே நமக்கு நல்லதாக நடக்க மாட்டேங்குது ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் நாம் கடினமாக தான் உழைச்சின்னு இருக்கோம் ஆனால் எங்கே போனாலும் எதை எடுத்தாலும் தடங்களாகுது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி வேற சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் தான் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக நாம் எதாவது சேமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க யாருக்காவது நாம் எதாவது தெரிஞ்சு தெரியாமலோ யார் மனசையாவது நாம புண்படுத்தி இருப்போமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த மாதிரி யாரையாவது தோணுச்சுன்னா அவங்கள்ட்ட போய் நான் ஏதாவது தப்பாக தவறாக சொல்லியிருந்தா அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு மறைமுகமாக ஒரு மன்னிப்பு கேட்டு வந்துடுறதும் நல்லதுங்க அதே போல் இன்றைய தினத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கும் போகிறது நல்லது குலதெய்வ கோவிலுக்கு போய் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வழிபட்டுட்டு வர்றதும் ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறது மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க இன்றைய தினம் மதியத்திலிருந்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் பிடிக்கும் வரைக்கும் தான் அது பொக்கிஷம் பிடிக்கலன்னா அது வெறும் குப்பைதாங்க தாங்க எல்லாருமே பழகிறாங்க மனசுக்கு பிடிச்சிருந்தாதான் எல்லாமே பிடிக்கலன்னா அது வேறு விதமாக தாங்க போகுது அதனால தாங்க அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க மற்றவங்களுக்கு எது பிடிக்காதோ அதை தவிர்ப்பீங்க எது பிடிக்குதோ அதை நீங்கள் சொல்லுவீங்க பேசுவீங்க செய்து கொடுப்பீங்க எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களின் மனதை புண்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும் செல்வாக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க ஏழரை சனியில் பாதச்சனி இன்னும் ஏழரை சனி முடிஞ்ச பாடலில் மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க திடீர்னு செவ்வாய் ஏழாம் இடத்துல வந்து உட்காந்து உங்களை தீவிரமாக பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார இருந்த அந்த பழைய கிருமிகள்லாம் இப்போ கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் உடம்புக்கு முடியலன்னா உடனே மருத்துவரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஏழரை சனி கழுவடைன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தை இந்த கழுவடை நேரத்தில் தான் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அழுக்குகள் கிருமிகள் இதெல்லாம் சனி பகவான் இப்போ வெளியேற்றுவார் அதனால் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் ரொம்ப முடியல முன்னையாவது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும் ஆனால் அதுவும் ஒரு நன்மைக்கு தான் உங்களை அடுத்தது ஆரோக்கியத்திற்கு தயார்படுத்துகிறார் சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்து பாருங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க முடிந்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போய் திருநள்ளாரில் தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லது எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமல் அதெல்லாம் மறையும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே அனுபவம் என்பது காலத்தால் வருவதில்லை பட்ட காயத்தால் வருவது ஆமாங்க சிலருக்கெல்லாம் நிறைய வயசாக இருக்கும் ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாங்க அடிபட்டிருப்பாங்கன்னு நினச்சி நம்ம அவங்கள்ட்ட பேசினோம்னா அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க ஆனால் சிலருக்கெல்லாம் வயசு ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட போய் நம்ம பேசினோம்னா அவங்க ரொம்ப அனுபவசாலியாக பேசுவாங்க அதனால தாங்க அதாவது வந்து அனுபவங்கிறது வந்து வயசில் கிடையாது பட்ட காயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது இல்லைங்களா சின்ன வயசுலேருந்தே வைராக்கியத்தோட ஒரு அனுபவத்தை பெற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் அப்படித்தாங்க எங்கேயும் எப்போதும் யாருக்காகவும் தலை வணங்காம பட்ட காயங்கள் பட்ட அவஸ்தைகள் பட்ட அவமானங்கள் அதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வைராக்கியத்தோடு வந்து வந்த இடத்துல சாதித்து காட்டின்னு இருக்கிறவங்க சொந்த ஊரை விட வந்த ஊரில் கொடி கட்டி பறக்கிறவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சுக்கரன் உங்களுக்கு பலமாக உட்காந்துருக்காரு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு திடீர் பண வரவு பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூ சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பதவிகள்லாம் உங்களை தேடி வருங்க பெரிய நிறுவனங்களுக்கு நீங்கள் அதிபதியாகிறது அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க வாழ்க்கை வட்டமே மாறிடுச்சு பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சுங்கிற அளவுக்கு சில முன்னேற்ற தகவல்கள் இன்னைக்கு வந்து சேரும் நல்ல செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் சிலர் வாங்குவீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க புது வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் மூன்று மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே மனித மனம் விசித்திரமானது தன்னிடம் இருக்கக்கூடிய வைரக்கல்லை உதாசீனப்படுத்தி விட்டு அடுத்தவரிடம் இருக்கக்கூடிய உப்புக்கல்லை விரும்புவது தான் மனித மனமாகும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க இறைவன் நமக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு ஒரு காரணம் காரியம் இருக்கும் அதனால் எதை கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நாம் வாழ்வோம் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இருப்பதை வைத்து திருப்தி அடையக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புத இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து அதனால் அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க சுக்கரன் பலமாக உட்கார்ந்து உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் என்னமோ சலுகைன்னு சொல்றாங்க ஆனா பெருசாக வந்து சம்பளத்தில் ஒன்றும் மாற மாட்டேங்குது சம்பளம் படத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துறாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் பொறுப்பு பதவி அதெல்லாம் கொடுத்துட்றாங்க நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சுட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப மரியாதையாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் பணத்தை அதிகப்படுத்தி கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஏழரை சனியில் விரையச்சனி இருக்கிறதுனால யாருக்கும் எந்த விதத்திலையும் உறுதிமொழி தர வேண்டாங்க சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை அதிகமாகிட்டே போகும் எல்லா வகையிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்திருக்கிறதுனால இனந்திரியாத ஒரு பயம் ஒரு கவலை தேவையில்ல செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து யோகா தியானம் இதெல்லாம் இறங்கிறது நல்லது குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் மூணு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிலர்லாம் தோப்பு துறவுன்னு நிறைய சொத்து பத்துக்களோடு இருப்பாங்கங்க அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தாங்க பிரஜான தீபிகா அப்படின்னு ஒரு அற்புதமான நூலுங்க அதுக்கு பல ஜோதிட நிபுணர்கள்லாம் உரையிருக்கிறாங்க கடலங்குடி ஸ்ரீ சாஸ்திரிகளும் அதுக்கு வந்து உரையெல்லாம் எழுதியிருக்காங்க பல விஷயங்கள் அதில் வந்து நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்குங்க இப்போது காலியாக இருக்கக்கூடிய இடம் அந்த வீட்டு மனை இருக்குது இல்லைங்களா அதுக்குரிய கிரகம் வந்து செவ்வாய் ஆனால் அதே நேரத்தில் அந்த காலியாக இருக்கிற மனையில் ஏற்கனவே வீடு கட்டி இருந்து அந்த வீட்டை இடிச்சிட்டு துப்புரவா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா அந்த மனைக்குரிய கிரகம் வந்து சனி பகவான் இப்படி சில வித்திய அதில் சொல்லப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக வந்து பூமிக்காரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்லாமல் இதுவரை பயன்படுத்தப்படாமல் வீடு எழுப்பப்படாமல் இருக்கக்கூடிய பூமிக்கு மட்டுமே செவ்வாய் அதிபதியாகவும் வீடு இருந்து வீட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய காலி மனைக்கு வந்து சனி பகவானும் அதிபதியாக வராங்கன்னு அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க அதே மாதிரி வயல்வெளி அதெல்லாம் வந்து வயலுக்கெல்லாம் அதிபதி வந்து தான் அதே மாதிரி தோப்பு அப்படின்னு சொன்னாலே சந்திரனும் செவ்வாயும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் சேர்ந்துருந்தாலோ பார்த்தாலோ யோகாதிபதிகளாக இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் தோப்பு நிறையா வந்து சேரும் வாங்க தோப்பில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் அந்த தோப்பெல்லாம் வந்து வரணும்னா அந்த ரெண்டு கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும் இப்போ மரம் வந்து சந்திரனுக்கு உரியது செடியோட தோப்பு இருந்தால் அது வந்து அந்த சுக்கரனை வந்துடுவார் அந்த மாதிரி தோப்புக்கு வந்து பல வகைகள் இருக்குது இப்போ தென்னந்தோப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து தான் டாமினேட் பண்ணுவார் ஏன்னா தென்னை வந்து செவ்வாய் பொதுவாக வந்து தாவரங்கிறதுனால அது சந்திரனும் கூட வந்துடுவார் அப்போ சந்திரனும் செவ்வாயும் நல்லா இருக்கிறவங்க சந்திர மங்கள யோகம் இருக்கிறவங்க அதே மாதிரி முக்கியமான யோகங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தென்னந்தோப்பு இருக்கும் நமக்கு என்னங்க அவருக்கு என்னங்க தோப்புலேருந்து நல்லா பணம் வருதுங்க காப்பு நல்லா கட்டி அவருக்கு நிறையா வருது காய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ தென்னந்தோப்புக்கு அதிபதியாக சந்திரன் செவ்வாய் ரெண்டு பேருமே வராங்க இப்போ மாந்தோப்பு அப்படிங்கக்குள்ளே சந்திரன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது குரு இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ என்ன மாவிலை அதெல்லாம் வந்து குரு பகவானுக்குள்ளே தான் வந்துடுது அதனால் சந்திரன் சபா குரு சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ இந்த மூன்று கிரகங்கள் யோகாதிபதிகளாக இருந்தாலோ அல்லது இந்த மூன்று கிரகங்கள் ஒருவருக்கொருவர் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் வந்து மாந்தோப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அதனால் வந்து மாந்தோப்பு ஒருத்தவங்களுக்கு நிறையா இருக்குன்னா அந்த மூணு கிரகம் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குது யோகாதிபதியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க சந்திரன் ரொம்ப நல்லா இருக்காருங்க உச்சங்க எல்லா வகையிலுமே நல்லா இருக்காரு அதே மாதிரி மறையாமல் இருக்கார் குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கார் அப்படின்னா அவங்க வாழைத்தோப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா வாழை அப்படின்னாலே சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இல்லைன்னா வாழைத்தோப்பெல்லாம் வச்சுக்கூடாது அதனால் வந்து வருமானம் இல்லாமல் போயிடும் இன்னொரு பக்கம் தேக்கு மரங்கள் தேக்கு மூலமாக சிலருக்கெல்லாம் வந்து நிறைய வருமானம் வரும் பாக்கு மரங்கள் மூலமாகவும் சிலருக்கெல்லாம் நிறைய வருமானம் வரும் இந்த தேக்கு பாக்கு நூக்கு இதுக்கெல்லாம் வந்து சூரியன் நல்லா இருக்கணும் சூரியன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி மர வகைகளோடு சேர்ந்த தோட்டம் துறவுகள் தோப்புகள் உங்களுக்கு அழகாக அமையும் சூரியன் பலவீனமாக இருந்தால் நீங்கள் தேக்கு மரக்கண்ணை நட்டிங்கன்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால் ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த பயிர் பச்சையை நாம் வந்து விவசாயம் செய்கிறதோ சாகுபடி செய்கிறதோ நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க எஸ்டேட்டு ஓனர் அவர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எஸ்டேட் அப்படின்னாலே வந்து சூரியன் தான் அவரோடு வந்து குரு பகவான் சேர்ந்தால் அவங்கெல்லாம் எஸ்டேட் ஓனராக இருப்பாங்க பெரிய எஸ்டேட்டுங்க இங்கேருந்து ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் இருக்குங்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எஸ்டேட்டு ஓனர் ஆகணும்னா சிவராஜ யோகம் சூரியன் குரு சேர்ந்துருந்தாலோ பார்த்தாலோ இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து ஒருவருக்கொருவர் மறையாமல் இருந்தாலோ யோகாதிபதிகளாக இருந்து மறையாமல் இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் எஸ்டேட்டு நிச்சயமாக உண்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸில் இருக்காருங்க சார் அங்கே இருக்கார் இப்போ ரெண்டு நாள் கிருஷ்ணன் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதத்தில் புதன் சுக்கரன் நல்லாயிருக்கும் புதன் சுக்கரன் ரெண்டும் சேர்ந்துருந்து மறையாமல் இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் அமையும் அப்போ நம்ம வாழ்க்கையை நிர்ணயிப்பதெல்லாமே கிரகங்கள் நாம் பிறக்கும் போது இந்த பூமியில் நம்ம வந்து தரிக்கும் பொழுது என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு அமைதுங்க அதனால ஜோதிட சாஸ்திரத்தை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்போங்க நெஞ்சிற்கினியவர்களே மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க